தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பிக்கப் ட்ரக்கை எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட பசிமஸ் இந்தோனேஷியா கேமுக்கில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுக்கலாம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் அப்படியே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் பண்ணிச்சுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீண்டும் வரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் மோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பேர் ஸ்கீமிங்கோட பிளாக் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர்னு போட்டு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூணு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிலிண்டர், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். மூணாவது உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோ டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு, ஜஸ்ட் அந்த டவுன்லோட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா முடிகிற நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணக்கப்புறம் டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிரும், கிட்டத்தட்ட ஒரு 21 MB பார்த்தீங்கன்னா வரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பிக்கப் ட்ரக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேர் ஸ்கேமிங் சேனலில் போட்டிருக்க அந்த ஒரு வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ பாஸ்வேர்டு. ஸோ அந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிங்க, இல்லை அப்படின்னா அவரோட கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட மொபைலில் இசை டச்சுவர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க எதுக்காண்டி ப்ரோ இசை டச்சுவர் இசை டச்சுவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு, டேரெக்டாக நம்மளோட ஃபைல் மேனேஜரில் போயிட்டு பண்ணலாமே அப்படிங்க மாதிரி. பட் என்ன அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிப் ஃபைல், சிப் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல கிராக் ஆகிறோம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைலுக்கு இருக்க இது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான தான் நான் பார்த்தீங்கன்னா இசை டச்யூர் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது. இப்போ நான் அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட மொபைலில் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, ஜஸ்ட் அதுக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மகேந்திரா பிக்கப் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருப்பாரு, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படிங்கிற மாதிரி இல்லையா அது பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் அப்படிங்கிற மாதிரி போட்ட ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட மோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு மேலே இருக்க பேக் ஆர்வை கொடுத்து அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும், ஜஸ்ட் அந்த ஒரு ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பஸ்ஸிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மோட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட பஸ்ஸிங் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வைசைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூ கரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா, ஸோ அது முடிய பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. என்னடா அதில் அனிமேஷன் கலர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் கேட்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பஸ்ஸு ப்ரோ பார்த்தீங்கன்னா இதுக்கான லிவரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஆக்சுவலி இது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக்கப் ட்ரக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா லிவரி பார்த்தீங்கன்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா பிக்கப் லிவரி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பஸ்ஸில் ரிவ்யூ ப்ரோ சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மோடில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழன் பிக்கப் லிவரி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாரு, ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கும், அது முடிய பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோடிங் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அடுத்த பேஜில் போயிட்டு ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க.
இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிவரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். கிட்டத்தட்ட லிவரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எம்பி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ 3.75 MB தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ மறுபடியும் நம்மளோட இசட்ஹெச்ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா பிக்கப் லிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம். இப்போ நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் லிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைஸ் கேலரி, ஃபைல் மேனேஜர் எது வேணால் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். நான் இப்போ டிவைஸ் கேலரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப் லிவரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு லிவரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிவரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்துருக்குது. சைடில் வாடகைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ளை கொடுக்கல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு இருந்துச்சுனா பிரச்சனை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சுலாம் பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஆடு கூட பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கப் ட்ரக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் கரியர் மோடு இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மோட் போயிட்டு உள்ளே போயிட்டு விளாண்டு பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 அனிமேஷன் இருக்கும். ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்க டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டியாக பார்த்தீங்கன்னா வந்துடுது. மூணாவதாக ஒரு அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாற்றம் ஆகுதுன்னு அப்படின்னு எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணாவது இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு பதிலாக அது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்துருது. ரெண்டாவது உள்ள அனிமேஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ட்ரக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துருது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்தீங்கன்னா ஏற்றியாச்சு. ஸோ அது போதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அனிமேஷன் போட்டு கதவையும் பார்த்தீங்கன்னா சாத்தியாச்சு. இப்போ நம்மளோட புளிங்கோசை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா போக வேண்டியதான். மேபி இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்களோட கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஸ்டேட்டஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுவிடுங்க. ரோட் டு 200K. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். சி யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு சாதமான ட்ரெஸ் அடிக்கலாம்.